சோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து क्वेश्चन நம்பர் 5 எக்சர்சைஸ் 7.2 டிட்டர்மினன்ட்ஸ் அனிகோவை பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து ரொம்ப ஈஸியான क्वेश्चन இது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆர் கன்சிடரிங் எல்எச்எஸ் இங்க சீக்கன்ஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்க இது வந்து நோ சேஞ்ச் அட் ஆல் இங்க 38 இதுல இதை ஆட் பண்ணிக்கலாம் 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 அதாவது என்ன பண்றேன்னா இது இது வந்து சி டூ இல்லையா இது சி ஒன் சி டூ சி த்ரீ சி டூ என்ன அப்படின்னா சி டூ பிளஸ் சி ஒன் சி டூ உடன் சி ஒன் சி ஒன்னை கூட்டர் அது அப்புறம் அடுத்தது என்ன வரும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன் தென் 36 மைனஸ் டூ இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கும் ஒன் மைனஸ் ஒன் டூ ஸோ கியர் யூ ஆர் ரைட்டிங் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஒன் பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஏற்கனவே டென்த்தில் படிச்சுக்கிறோம் ஒன் பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா தென் ஒன் இந்த tan square theta then secant square theta minus 1 tan square theta அப்போ இந்த இடத்துல இருந்து இருக்கு minus 1 then 38 இந்த இடத்துல எங்கேன்னு வரும் ஒரு ஆட் தான் பண்ணுறோம் அப்படியே அதோட எடுத்து ஆட் பண்ணுறப்போ இங்கேயும் 38 தென் இப்போ நவ் யூ சி இதில் இதுவும் இதுவும் எப்படி இருக்கு சேமா இருக்கு இல்லையா ஸோ கியர் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆக்சுவலி இதோட ஆன்சர் முடிஞ்சது திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சின்ஸ் சி ஒன் இஸ் ஈக்குவல் டு சி டூ சி ஒன்னும் சி டூவும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து ஜீரோ ஆகும் ஏன்னா நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி ஆர் ஒன் ஆர் டூ அல்லது ஆர் டூ ஆர் த்ரீ ஏதாவது ரெண்டு ரோ நிரல் நிறை இல்லையா இரண்டு நிரலோ அல்லது நிறையோ சமமாக இருந்தால் அது கண்டிப்பாக அதனுடைய ரோல் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி போட்டோம் ஸோ அடுத்து இன்னொரு க்வெஸ்சன் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய க்வெஸ்சன் வந்து க்வெஸ்சன் நம்பர் 6 இந்த என்எஸ்எஸ் கொடுத்துருக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் இதை இங்கே கன்சிடர் திஸ் எட்எஸ்எஸ் நம்ம அப்படியே இதை என்எஸ்எஸ் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு அணிகோவையை பிரித்து எழுதலாம் ரெண்டு டிட்டர்மினண்ட்டாக பிரிக்கலாம் இப்படி இங்கே எக்ஸ் ஒய் இது தென் எக்ஸ்ரே இது ABC then plus நம்மீது என்ன இருக்கு 2A 2B 2C then XYZ then ABC காரணம் என்ன பண்பு 7 பண்பு 7 ப்ராப்பர்ட்டி 7 ப்ராப்பர்ட்டி 7 புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோவோ சாரி ரோலையோ அல்லது காலையோ ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள் இரண்டு உறுப்பு மூன்று உறுப்பு இந்த மாதிரி வந்தால் அந்த அணியை வந்து நம்ம பிரிச்செழுதுறோம் இரண்டு அணிகளாக பிரிச்செழுதுறோம் இஃப் மோர் தேன் டூ எலி ஒன் எலிமெண்ட் அப்படி வர்றப்போ யூ கேன் ரைட் த டிட்டர்மினன்ட் ஆஸ் ஒன் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் பிளஸ் செகண்ட் டிட்டர்மினன்ட் சப்போஸ் இந்த மூணாவது எலிமெண்ட் இருந்ததுன்னா பிளஸ்ன்னு போட்டு தேர்ட் டிட்டர்மினன்ட் எழுதுறாங்க ஸோ கொடுக்கப்பட்ட அணிக்கோவையை அந்த உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நம்ம எப்படி எழுதுறோம் பிரித்து எழுதுறோம் அப்போ திஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல இது ஆக்சுவல ஜீரோ வரும் இங்கே எக்ஸ்ஒய் இஜெட் இங்கேயும் எக்ஸ்ஒய் இஜெட் ஸோ ரெண்டு ரோவும் ஈக்குவலாக இருக்கிறப்போ டோட்டலாக இங்கே என்ன ஆயிடும் ஜீரோ அப்படின்னு மாறிடும் இந்த இடத்துல இந்த டூவை வந்து காமனாக எடுக்கிறோம் ஸோ டு டேக் டூ ஆஸ் காமன் ஏன்னா இந்த ஒரு ஸ்டெப் எழுதிட்டு ஃபைனலாக ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஹியர் யூ ரைட் ஆஸ் இட் இஸ் எக்ஸ்ஒய் இஜெட் எக்ஸ்ஒய் இஜெட் தென் ஏபிசி தென் டேக் டூ காமன் இந்த டூ காமன் எழுதிதான்
A B C X Y Z then A B C. அப்ப இங்கேயும் X Y Z, இங்கேயும் X Y Z, இங்கே A B C, A B C. So this is equal to 0. Because இங்க ரெண்டு காமன் இருக்கு. C1 சரி R1 R1 R2 ரெண்டு ஈக்குவலா இருக்கு. And இதுல வந்து R R1 equal to R3. So இது ரெண்டுமே சமமா வரதுனால அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து ஜீரோவா இருக்கும். இப்போ சி ஒன்னும் சி டூவும் சமமா இருக்கலாம், அல்லது சி டூ சி த்ரீ சமமா இருக்கலாம், அல்லது சி ஒன் சி த்ரீ சமமா இருக்கலாம். இதே மாதிரி நமக்கு ஆர் ஒன். ஸோ இந்த மாதிரி வர்றப்போ அதனுடைய ஓவர் டிட்டர்மினன்ட் கண்டிப்பாக என்னவா இருக்கணும், ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ கரெக்ட்.